இந்தியாவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்டோட பொறுத்த அளவுக்கு பவுலர்ஸ் ஃபீல்ட் செட் பண்ணுவாங்க, பட் அதெல்லாம் ஒத்துக்காதீங்க, நீங்க ஃபீல்டிங் செட்டப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தினேஷ் கார்த்திக் முக்கிய கோரிக்கை வச்சிருக்காரு இந்திய கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு. என்ன நடந்திருக்கு, டி கே என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயில்டா பாக்கலாம். இங்கிலாந்து அணிக்கு எதிராக இந்திய அணி சொந்த மண்ணில் 5 போட்டி கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடிட்டு இருக்காங்க. ஹைதராபாத்தில் நடந்த முதல் டெஸ்ட் போட்டியில் முதல் 4 நாட்களில் அபாரமாக விளையாண்டாங்க இந்திய அணி. இந்தியாவோட கையில் தான் வெற்றியுமே இருந்துச்சு. குறிப்பாக இங்கிலாந்தை விட இந்திய அணி 190 ரன்கள் தேசத்தில் முன்னிலையில் இருந்தாங்க. இதனால இந்தியா தான் வின் பண்ணும் அப்படின்ற நம்பிக்கையில இந்திய ரசிகர்கள் காத்திருந்தாங்க. ஆனா செகண்ட் இன்னிங்ஸ்ல இங்கிலாந்து அணி அபாரமா விளையாண்டாங்க, 420 ரன்கள் எடுத்தாங்க. இந்தியாவுக்கு டார்கெட்டா 231 ரன்களை செட் பண்ணாங்க. ஆனா இந்திய அணி 202 ரன்களுக்குள்ளே சுருண்டு போயிட்டாங்க. கடந்த 92 வருடங்களா சொந்த மண்ணில இந்திய அணி 100 ரன்களுக்கு மேல முன்னிலை வச்சு முதல் முறையா தோல்வி சந்திச்சிருக்காங்க. ரெண்டாவது இன்னிங்ஸ்ல இந்தியாவோட பவுலிங் பேட்டிங் சுமாரா இருந்ததை விட ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியே சுமாரா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்களும் வந்துகிட்டு இருக்கு. குறிப்பா இங்கிலாந்து அணி செகண்ட் இன்னிங்ஸ்ல 164 ரன்களுக்கே 5 விக்கெட் இழந்துட்டாங்க. ஆனாலும் கூட கடைசி நேரத்துல 420 ரன்களை குவிச்சிட்டாங்க. ரோஹித் சர்மா ஃபீல்ட் செட் பண்ணதுல தவறு செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி பல கருத்துக்களும் வந்துகிட்டு இருக்கு. இதை பத்தி தான் பேசியிருக்காரு தமிழக வீரரான தினேஷ் கார்த்திக். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியா செகண்ட் இன்னிங்ஸ்ல நிச்சயமா சரியா பவுல் பண்ணல. டெஸ்ட் தொடர்ல எப்பவுமே பவுலர் செட்டிங் செய்யக்கூடிய ஃபீல்டர்ஸை ரோஹித் சர்மா ஏத்துக்கவே கூடாது. ஏன்னா நிறைய தருணங்கள்ல பவுலர்ஸை பொறுத்த அளவுக்கு ரன்கள் அதிகமா வாரி வழங்கக்கூடாது அப்படிங்கறதுனால டிஃபென்ஸ் ஃபீல்டிங் தான் நிக்க வைப்பாங்க. இதனால எதிரணி பேட்ஸ்மேன்களை அட்டாக் செய்வதற்கு தேவையான ஃபீல்டிங் செட்டப் செய்யணும், தன்னோட ஃபீல்ட் செட்டப் ஏத்த மாதிரி பவுல் செய்யணும்னு சொல்லி ரோஹித் சர்மா தான் பிரஷர் கொடுக்கணும். தன்னோட பேட்டிங் மாதிரியே பவுலிங்லயுமே எதிரணி அட்டாக் செய்யணும், இதை ரோஹித் சர்மா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மேட்ச்ல 9வது 10வது ஓன்ல இருக்கிற டெய்லண்டர்ஸ் அசால்ட்டா சிங்கிள் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் கண்டிப்பா அனுமதிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி தினேஷ் கார்த்திக் ரோஹித் சர்மாவுக்கு முக்கிய கோரிக்கை வச்சிருக்காரு. சரி ஓகே, நீங்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ்.